நாகரிகம் தோன்றிய காலத்திலேயே வாழ்ந்த இனத்திற்கு ஒற்றை வரியில் அடையாளம் கொடுத்தவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என தொடங்கும் கவிதையை படைத்து இன உணர்ச்சியை கட்டி எழுப்பிய கவிஞன் பிறந்த தினம் இன்று. இந்திய சுதந்திர போராட்டத்தையும் தனக்கே உரிய பாணியில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என ஓங்கி ஒலித்த வீரமிக்க கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் வரலாற்றை சிறப்பு செய்தி தொகுப்பில் இப்போது திரும்பி பார்ப்போம். ஆயிரத்து 1954 ஆண்டில் பெண்மையை போற்றும் வகையில் நளினமாய் ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மலைக்கள்ளன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நடிப்பில் வெற்றி விழா கண்டு குடியரசுத் தலைவர் விருதையும் பெற்ற இந்த திரைப்படம் இன்றைக்கும் திரைப்பட ரசிகர்களை உசுப்பேற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் கடந்த நூற்றாண்டில் புகழின் உச்சியில் வீற்றிருந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. 1888 ஆண்டு அக்டோபர் மாதம் 19 தேதி ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல்லில் தொடக்க கல்வியை பயின்றார். பட்டப்படிப்பை முடித்து சிறந்த அறிவாளியாக திகழ்ந்த அவர் காவல்துறை அதிகாரி மற்றும் ஆசிரியராக பணிபுரிந்த போதும் அன்றைய காலகட்டத்தில் கொழுந்துவிட்டெறிந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க தயக்கம் காட்டவில்லை. சுதந்திர போராட்ட வீரர்கள் பாலகங்காதர திலகர், சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்களின் தீவிரவாத குணத்தால் ஈர்க்கப்பட்டவர் ராமலிங்கம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கவிதைகளை புனைவதில் ஆர்வம் காட்டிய அளவிற்கு சிறிதும் குறையாமல் களப் போராட்டங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் ராமலிங்கம். 1930 ஆண்டு காந்தியடிகள் அறிவித்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் கவிஞரிடம் இனம் புரியாத எழுச்சியை ஏற்படுத்தியது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் எனும் உணர்ச்சிமிகு கவிதை வரிகளை படைத்து போராட்டக்காரர்களின் உள்ளங்களை உசுப்பிவிட்டார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது. இது வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ண போகும்போது எல்லாம் அந்த நடக்கும்போது மார்ச் பாஸ்டுக்காக இந்த பாட்டை பாடிட்டு ஒரு விழிப்புணர்ச்சியோட போட்ட அந்த பாட்டு, அது அவ்வளோ ஒரு எழுச்சிமிக்க பாடலாக இருந்தது. காந்திய கவிஞர் காந்தியை பற்றி ஏறக்குறைய 100 பாடலும் எழுதியிருக்காரு. மகாகவி பாரதியார் மறைவுக்கு பிறகு உணர்ச்சிமிகு கவிதைகளை இயற்றக்கூடிய கவிஞர் இல்லையே என்று அன்றைய காலத்தில் தவித்துக் கொண்டிருந்த சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு போர்படை தளபதியாக ராமலிங்கம் பிள்ளை விளங்கினார். உப்பு சத்தியாகிரகத்திற்கு வழிநடை பாடலாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்ற மிகச்சிறந்த ஒரு வழிநடை பாடலை எழுதி தேசத்திற்கு பாரதியின் இல்லாத குறையை போக்கினார். தமிழகத்தில் பொங்கி எழுந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அணிவகுத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் வழிமுழக்க பாடலாக அமைந்தது இந்த பாடல். ராமலிங்கனாரும் போராட்டத்தில் பங்கெடுத்தார். மூதறிஞர் ராஜாஜியுடன் இணைந்து திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை பாத யாத்திரையாக சென்றார். கவிஞரின் எழுச்சி மிகுந்த பாடல் நாடு முழுவதும் ஒலிக்க தொடங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆங்கிலேயர்கள் ராமலிங்கம் பிள்ளையை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். வேலூர் சிறையும் ராமலிங்கம் பிள்ளையின் நினைவுகளை சுமந்து நிற்கிறது. சுதந்திர வேட்கைக்கு வித்திட்ட பாடல்கள் 1922 ஆண்டில் தொகுக்கப்பட்டு தேசிய பக்தி பாடல்கள் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. தேசியத்தை போற்றிய அவர் தாய்மொழியையும் தன் இனத்தையும் உயிராய் நினைத்தார். உணர்ச்சியற்று கிடந்த தமிழினத்தை கண்டு சினமுற்ற ராமலிங்கம் பிள்ளை வெப்பமூச்சு விட்டார். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிதை வரிகள் பிறந்தன. தமிழர் உள்ளங்களிலெல்லாம் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்நியரின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தவுடன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கத்தின் தியாகத்தை போற்றும் வகையில் அரசு பதவிகளும் அணிவகுத்து நின்றன. 1949 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி தமிழகத்தின் ஆஸ்தான கவிஞராக கௌரவிக்கப்பட்டார். 1956 ஆண்டில் சாகித்ய அகாடமி நிர்வாக உறுப்பினராக பதவியேற்ற கவிஞர் தமிழகத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 2 முறை சேவையாற்றினார்.
1971 மத்திய அரசு நாட்டின் மிக உயர்ந்த விருதான பத்மபூஷனை கவிஞருக்கு வழங்கி பெருமிதம் கொண்டது. வேலூர் சிறைவாசத்தின் போது மலைக்கள்ளன் நாவலையும் எழுதினார். கவிதை, நாவல், உணர்ச்சி மிகு பேச்சாளர், உரையாசிரியர் என பன்முக திறமை கொண்ட கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இலக்கியத்தின் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்தவர். அவரின் பெயரை தாங்கிய 66 நூல்கள் தமிழ் இலக்கியத்தை இன்றளவிலும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் தீட்டிய ஓவியங்களும் அழியா புகழை பெற்றிருந்தன. நாமக்கல் கவிஞரின் தியாகத்தை போற்றும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவரின் திருநாமத்தை சுமந்து நிற்கும் புதுப்பிக்கப்பட்ட எழில்மிகு மாளிகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமது திருக்கரங்களால் திறந்து வைத்தார். 83 ஆண்டுகள் வரை வாழ்ந்த நாமக்கல் கவிஞர் தமிழையே இறுதி காலம் வரை மூச்சாக கொண்டவர். கவிஞரின் தியாகத்தை போற்றும் வகையில் நாமக்கல்லில் அவர் வாழ்ந்த இல்லம் தமிழக அரசால் நினைவு இல்லமாக்கப்பட்டது. தமிழக அரசால் நாமக்கல் கவிஞர் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு அதில் மிக சிறப்புடன் நூலகம் செயல்பட்டு வருகிறது. கவிஞர் வாழ்ந்த வீதியும் நாமக்கல் கவிஞர் வீதியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தமிழக அரசுக்கும் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றிலிருந்து அந்த இல்லம் மிகச்சிறந்த நூலகமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அணிவகுத்து நிற்கும் 12,800 நூல்கள் ஆயிரக்கணக்கானோரின் வாசிப்பு தாகத்தை நாள்தோறும் தீர்த்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் 127வது பிறந்த நாளை இன்று மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரின் உணர்ச்சி மிகு கவிதை வரிகளை ஒருமுறை உணர்வுபூர்வமாக உரக்க உச்சரிக்கலாமா? தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ரமேஷ் கிருஷ்ணனுடன் தாரை இளமதி.